ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நாம ஒரு சூப்பரான ஹேர் சீரம், எந்த ஒரு கெமிக்கல்ஸும் போடாம நம்ம கைப்பட இந்த ஹேர் சீரமை எப்படி தயாரிக்கிறது, இத ஹேர்ல போட்டா நம்மளோட முடி எவ்வளவு அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த மாதிரி கருவேப்பிலையை தனியா உருவி எடுத்துக்கோங்க. அதோட காம்பையும் நாம இப்போ இந்த மிக்சி ஜார்ல சேர்க்க போறோம். நம்ம உண்மையாவே சொல்லணுங்க, நம்ம முடிக்கு வந்து கருவேப்பிலை வந்து உள்ளுக்கு சாப்பிட்றத விட நம்ம தலையில இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணும்போது டைரக்டா அதோட தாறு மொத்தமா முடியோட வேர்லாம் இறங்கி நம்மளோட முடியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். சின்ன வயசுலயே உங்களுக்கு இளநரையெல்லாம் வராம இது பாதுகாக்குங்க. இது கண்டினியூவா உங்களோட ஹேர்ல நீங்க போடணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இத வீக்லி ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க முடி ரொம்பவே இளமையா எப்பவுமே இருக்கும். இந்த ஹேர் சீரம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்குள்ள கருவேப்பிலையும் கருவேப்பிலை காம்பையும் சேர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போறீங்க. இது வந்து உங்களோட முடிக்கு நீங்க வந்து ஒரு வாரத்துல ஒன் டைம் இல்ல டூ டைம் போடலாம். நீங்க ஒரு த்ரீ டைம்ஸ் போட போறேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க தாராளமா போடலாம். எனக்கு வந்து இளநரையெல்லாம் இருக்கு அப்படின்றவங்க வந்து இந்த கருவேப்பிலை சீரம் வந்து நீங்க வந்து த்ரீ டைம்ஸ் போட்டுக்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஹேர் வந்து வாஷ் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்காச்சு. நல்ல தண்ணியாக வந்து நீங்கள் இந்த சாரை எடுத்துக்கோங்க. இந்த சாரை நம்ம எடுக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம இதை வடிகட்டி நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ரே பாட்டில் வழியாக அந்த சீரம் வந்து வெளியே வரும். ஸோ அதுக்காக தான் நல்ல இதோட தூசி இல்லாமல் ரெண்டு மூணு தடவை இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை வந்து நம்ம ஒரு சூப்பராக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இதை உள்ளுக்கு கூட குடிக்கலாம் டைரெக்டாக, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வந்து மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கருவேப்பிலை ஜூஸ் நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இப்போ நம்ம இந்த சீரமும் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு இது ரொம்ப நாளாக வந்து தெரியும், ஆனால் பட் நான் இதை ஃபாலோ பண்ணதில்லை. ஃபாலோ பண்ணதுலேருந்து என்னோடய ஹேரோட வால்யூம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து இப்போது வளர்ப்பிறை அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த டைமில் வந்து உங்களோட ஹேரை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் சீரம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முடியோட க்ரோத் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ஸ்ப்ரே பாட்டில் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி இப்போ நான் என்னோட ஹேரில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10-15 minutes இது உங்களோட ஹேரில் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிங்களோ அப்படி போய் வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.